Hi friends, வணக்கம். Welcome to Infinite Math channel. Hi, in this video என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலை வடிவியல் 5.2 exercise. இதுக்கு முன்னாடி thinking corner progress check example sums எல்லாம் finished. சோ இப்போ இதுல வந்து நம்ம exercise sums தான் பார்க்க போறோம். 5th sum பாருங்க. இங்க வந்து 3 பாயிண்ட் கொடுத்துட்டு என்ற புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை என காட்டுக அப்படினு கேட்டிருக்காங்க. Show that the given points are collinear. இப்போ என்ன பண்ணனும்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா நல்ல கோலினியர்ங்கற கான்செப்ட் இந்த ரெண்டு சம்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. இப்படி இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே. இப்போ கோலினியர் இப்படி ஒரு லைன் இருக்கு. இங்க A இது B இது C இருக்கு. ஓகேவா? இப்போ AB க்கு வந்து நீங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். BC க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சுனா இது கோலினியர். இது 1. இல்ல என்ன பண்ணலாம்னா AB க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்தது AC க்கு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவலா வந்தாலும் கோலினியர். இல்ல BC க்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. BC க்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு AC க்கு கண்டுபிடிங்க. இது ரெண்டும் சேமா வந்தாலும் அது கோலினியர். அதாவது இந்த 3 புள்ளியை நீங்க மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ரெண்டு காம்பினேஷனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறப்ப ஈக்குவலா வந்துச்சுன்னா அது கோலினியர். இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ வந்து இது AB BC தான் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. AC யும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்க நான் சொல்ல வந்தது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏங்கற மூணுத்தையும் நான் ABC ன்னு சொல்லி எடுத்துக்க போறேன். ஏங்கற பாயிண்ட் வந்து -3, -4. அடுத்தது B 7, 2. நெக்ஸ்ட் C 12, 5. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்லோப் ஆஃப் AB நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அதுக்கு ABங்கற பாயிண்ட் எழுதிடலாம். A வந்து -3, -4, B 7, 2. ஓகே. இது x1 y1 x2 y2. ஸ்லோப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். m = y2 - y1 / x2 - x1. இதுல போட்டுக்கலாமா நம்ம? சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா 2 - -4 / 7 - -3 = 2 - (−) - +4 / 7 - (−) + 3 = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா 6/10. இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2/5. அதாவது கேன்சல் பண்ணீங்கனா. சரியா? இது இப்ப நான் ஸ்லோப் ஆஃப் AB. சரியா? ஸ்லோப் ஆஃப் AB. அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படினா ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்க போறேன். சோ இப்ப BC ரெண்டு பாயிண்ட் எடுத்து இங்க எழுதிடலாமா? சோ இப்போ இதுல இருந்து Bங்கற பாயிண்ட் வந்து 7, 2, Cங்கற பாயிண்ட் 12, 5. இப்போ இது x1 y1 x2 y2. சரியா? அதேதான் இந்த ஃபார்முலாவை இங்க எழுதணும். திரும்பவும் நீங்க ரெண்டு தடவை எழுதுறதுனால நம்ம ஒண்ணு தப்பு கிடையாது. நல்லா மெமரைஸ் தான் ஆகும் நமக்கு. சரிங்களா? அதுவும் இல்லாம எக்ஸாம் டைம்லயோ நீங்க இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறப்ப அந்த ஃபார்முலா வாங்க எழுதி சும்மா அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டீங்கன்னா பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுதுன்னு கரெக்ட் பண்றவங்க நினைப்பாங்க டீச்சர்ஸ். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா y2 5 - y1 வந்து 2 / இங்க 12 - இது 7 = 5ல 2 போயிடுச்சுனா 3, 12ல 7 போயிடுச்சு அப்படினா 2 + 3 5. சோ இதுல ஒரு விஷயம் என்ன அப்படினா நம்ம இங்க கேன்சல் பண்றப்ப இங்க 3 தான வரும். நான் தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. ஓகேவா? இது வந்து 3 2s are இங்க வந்து 5 2s are 10. சோ இது வந்து 3/5. இங்கேயும் 3/5 நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? 5ல 2 போயிடுச்சுனா 3, 12ல 7 போயிடுச்சுனா 5. சோ இது ரெண்டும் நமக்கு சேமா வந்துருது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஸ்லோப் ஆஃப் AB = ஸ்லோப் ஆஃப் BC. சரியா? என்னன்னா 3/5 = 3/5. So hence these 3 points are collinear. தமிழ்ல பாத்தீங்கன்னா AB இன் சாய்வு = BC இன் சாய்வு. 3/5 = 3/5. எனவே இந்த 3 புள்ளிகளும் ஒரு கோடு அமைந்தவை. அவ்வளவுதான். சிம்பிள். சோ இப்போ நெக்ஸ்ட் இந்த 6th சம் பாருங்க. அதேதான் திரும்பவும் ஒரு கோடு அமைந்தவை கோலினியர்ங்கற கான்செப்ட் தான் கொடுத்திருக்காங்க. பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ABCன்னு கொடுத்துட்டு கோலினியர்னு சொல்லிட்டு A ஓட ஆன்சரை நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? சோ இப்போ அதே மாதிரி தான். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது Aங்கற பாயிண்ட் இது Bங்கற பாயிண்ட் இது Cங்கற பாயிண்ட். ஸ்லோப் ஆஃப் AB. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம AB பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஏங்கிறது 3, -1, பிங்கிறது A, 3. நீங்க வந்து கொஞ்சம் இங்கனா கேப் விட்டு எழுதுங்க. சரியா? இது ஏங்கற பாயிண்ட், இது பிங்கற பாயிண்ட். இது x1 y1, x2 y2. நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா இதுக்கு? சோ இப்போ பாருங்க. m = y2 - y1 / x2 - x1. இப்போ இதல நம்ம கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 3 - இங்க -1 இருக்கு. by a minus இங்க இருக்குறது 3. இப்ப பாத்தீங்க அப்படினா 3 - (−1) / a - 3 = 4 / a - 3. சரி, இதுக்கு நமக்கு இப்ப full answer கண்டுபிடிக்க முடியல. ஏனா a தெரிஞ்சாதான் நம்மால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா slope of நான் என்ன பண்ணப் போறேன், a இல்லாம எல்லாமே நம்பர்ஸா இருக்குல, இப்ப இந்த நம்பர்ஸா போட்டா நமக்கு இங்க ஆன்சர் கிடைக்கும். அதனால ac க்கு கண்டுபிடிக்க போறேன். சரியா? Slope of AC. அப்போ ஏங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதணும்னா 3, -1. Cங்கிற பாயிண்ட் 1, -3. சோ இது x1 y1, x2 y2. ஃபார்முலா எழுதிக்கோங்க. m = y2 - y1 / x2 - x1 = இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? -3 அப்புறம் ஃபார்முலால இருக்க மைனஸ், இங்க -1 / 1 - 3 = (−3)−(−) / (1) / (1 - 3) ना -2. இப்ப பாருங்க, இங்க நம்ம -3 + 1 னா -2 / (−2). இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 ன்னு வந்துரும். சோ நம்ம இங்க ஸ்லோப் வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 1 ன்னு கிடைச்சது. இது கோலீனியர் அப்படிங்கிறதுனால இந்த 1 வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலா தான வரணும் கோலீனியர்னா. சோ m இருக்கிற இடத்துல இப்போ 1 போட்டுக்க. நீங்க ஃபர்ஸ்ட் இத போட்றங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா these 3 points are collinear so that அப்படிን போட்டுட்டு இத போடுறப்ப இங்க 1 ன்னு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த a - 3 இங்க போகுமா? 1 × a - 3 = 4. இங்க a - 3 = 4. ஏனா 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும். சோ இப்போ a = 4, இங்க இருக்க -3 இங்க போனா +3, சோ 7. a = 7 கிடைச்சிடுச்சு. ஓகே, அவ்வளவுதான். இது ஏன் நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா கோலீனியர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சோ இந்த ரெண்டு சம் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.